வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. கோவை சூலூர் தொகுதி திமுக கூட்டணி வேட்பாளர் பொங்கலூர் பழனிசாமிக்கு ஆதரவாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் பிரச்சாரம். கோவை சூலூர் தொகுதி திமுக கூட்டணி வேட்பாளர் பொங்கலூர் பழனிசாமிக்கு ஆதரவாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் அத்தொகுதிக்குட்பட்ட சென்னியாண்டவர் கோவில், எலச்சிபாளையம், செகுடந்தாளி, கருவேலங்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது மக்கள் மத்தியில் பேசிய அவர், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கின்ற இந்த அருமையான கூட்டணி அனைத்து தரப்பு மக்களுடைய அனைத்து பிரச்சினைகளையும் தீர்ப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறது என்றும், சூலூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் விசைத்தறியை காப்பாற்றுவதற்கு தற்போது இருக்கிற யூனிட் மின்சாரத்தை அதிகப்படுத்தி 700 வரை கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை 1250 யூனிட்டாக வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். விசைத்தறியாளர்கள் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மக்கள் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டால் ஆண்டுக்கு 500,000 ரூபாய் வரை மிச்சமாகும். ஆளும் கட்சியினர் தரும் 1,000-2,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டால் ஆண்டுக்கு 500,000 ரூபாய் வீணாக போகும். அதனால்தான் அருந்ததிய மக்களுக்கு திமுக ஆட்சியில் 3% உள் இட ஒதுக்கீடு தந்தார்கள். தற்போது திமுக தலைவர் ஸ்டாலின் அதனை 6% தருவேன் என கூறியுள்ளார். எனவே சூலூர் தொகுதியை மேம்படுத்த பொங்கலூர் பழனிசாமியை சூலூர் பழனிசாமியாக மாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதைத் தொடர்ந்து பேசிய திமுக வேட்பாளர் பொங்கலூர் பழனிசாமி, தான் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராகும் பட்சத்தில் நெசவாளர்கள் உபயோகப்படுத்தும் அத்தனை யூனிட் மின்சாரமும் இலவசமாக வழங்கப்படும் என்றார். மேலும் திமுக ஆட்சிக்கு வந்தால் கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாயாக குறைக்கப்படும் என்றும், கேபிள் டிவி கட்டணம் மீண்டும் 100 ரூபாயாக குறைக்கப்படும் என்றும் கூறியதுடன், முதியோர் உதவித்தொகை 2,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும், அதனால் வாக்காளர்கள் திமுகவை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். உள்ளாட்சி தேர்தல் நடத்தினாலே பூரா பிரச்சனை தீர்ந்துடும். இந்த கொசுக்கடியெல்லாம் இருக்காது, ஒழுங்காக தண்ணீர் எல்லாம், இந்த கழிவுநீர் சாக்கடையெல்லாம் தூர்வாரப்படும், தண்ணீர் ஒழுங்காக வரும். பல்வேறு பிரச்சனைகளுக்கு பட்டா சிட்டா எல்லா பிரச்சனையும் ஊராட்சி தலைவர்கிட்ட சொல்லலாம். ஆக ஊராட்சி தேர்தல் நடத்தப்படும். ஆக இந்த பிரச்சனைகளெல்லாம் உடனடியாக நிறைவேற்றிட நீங்கள் ஏற்கனவே முடிவு செய்து மோடியை வீட்டுக்கு அனுப்பிட்டீங்க. பொய் சொன்ன மோடியை அனுப்பிட்டீங்கல்ல, நம்பலாமா? சரி, அடுத்தது எடப்பாடி வீட்டுக்கு அனுப்பணும். 19ஆம் தேதி எனக்கு ஓட்டு போட்டு எடப்பாடி வீட்டுக்கு அனுப்புவீங்களா? நன்றி, வணக்கம். வரவாதி உதயசூரியன். வேணும், கல்வி வேணும், அவங்களை முன்னேற்றினா மட்டும்தான் அந்த சமுதாயம் நிம்மதியா வாழ முடியும். அப்பதான் ஊர்ல இருக்கிற எல்லாருமே நிம்மதியா வாழ முடியும், எந்த பிரச்சனையும் இல்லாம. அதை வந்து இலக்கா வச்சுதான் திமுக ஆட்சியில அருந்ததியனுக்கு 3% இடஒதுக்கீடு உண்டு தனியா கலைஞர் அவர்கள் அறிவிச்சார். இன்னைக்கு பழமொழி அவர்கள் சொல்லியிருக்காரு, அந்த 3% அருந்ததியர்களுக்கு 6% மாற்றுவோம் என்று இன்னைக்கு சொல்லியிருக்கிறார்கள். உள்ளஒதுக்கீட்டிலே அந்த அளவுக்கு மாற்றங்களை கொண்டு வருவோம் என்று அனைத்து தரப்பு மக்களையும் வாழ வைப்பதற்கான முயற்சிகளை இறங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு விசைத்தறி இருக்கிற பிரச்சனைய நம்ம இன்னைக்கு